வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், எக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுற மாதிரி நான் இன்றைக்கி ஃபிஷ்ஷில் ஃப்ரைட் ரைஸ் பண்ண இது பண்ணுறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேங்க. கேரட் பாருங்கள், சின்னதாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸ் ஒன்று, பீன்ஸ் ஒரு 10-20 பீன்ஸு, 2 முட்டை தேவையானது, வெள்ளைப்பூண்டு பொடியை கட் பண்ணது, இஞ்சி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணியிருக்கேன், பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை, மல்லி. ஃபிஷ்ஷை வந்து மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சு இந்த மாதிரி பாருங்கள், நான் ஒரு பீஸ் வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. இப்படி எடுத்திங்கன்னா தோல் வந்துடும். அப்புறம் நம்ம நடுவில் இருக்கிற முள்ளை எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் உதுத்து விட்டு வச்சுக்கோங்க. இவ்வளோதான், இப்படி உதுத்து வச்சுக்கோங்க. ரைஸ் நான் தனியாக வச்சு ஆற வச்சுருக்கேன். எடுத்து எப்படி செய்கிறதுங்கிறது சொல்கிறேங்க. நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், நீங்கள் பத்தலைன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கடாயை வச்சு, சின்ன கடாயை வச்சு இந்த முட்டையை தனியாக இது பண்ணி எடுத்துக்குவோம். இதுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன், நல்லா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் தான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த 2 முட்டையும் இதில் போட்டு உப்பு போட்டிருக்கேங்க. இதுக்கு முட்டைக்கு 2 முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இது வித்தியாசமாக இருக்குங்க, நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம எப்போவும் சிக்கனில் எக்கில் தானே செஞ்சுருக்கோம். ஃபிஷ்ஷில் நம்ம கிரேவி ஃப்ரை இதுதான் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி செய்யலாம், ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சோம்னாலும் நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இது நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை எடுத்து வச்சுருவோம், அவ்வளோதான். இப்போ வேறு கடையை வச்சு நம்ம வச்சுக்கணும். இப்போ இந்த இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை போடுவோம். எண்ணெய் வந்து நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கும் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் செய்யும்போது அது ஒரு ஃப்ளேவர் தனியாக இருக்குங்க. அதுவும் இந்த ஃபிஷ்ஷுக்கும் அந்த தேங்காய் அணைக்கும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இந்த இதெல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை போனதும் வெங்காயத்தை போட்டுக்குவோம். இப்போ இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருங்க. ஒரு வெங்காயம் தான், பெரிய வெங்காயம், ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப இதெல்லாம் தான், மீடியம் சைஸ் வெங்காயம். சின்னதாக கட் பண்ணுங்க, பொடி பொடியாக கட் பண்ணுற வரைக்கும் தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாகவும் வதங்கிடும். இப்போ இது கூட பீன்ஸையும் கேரட்டையும் சேர்த்துக்குவோம். ஏன்னா இது வதங்கிறதுக்குள்ள அந்த வெங்காயமும் வெந்துக்குவோம். பாருங்கள், பீன்ஸ் போடுறேன். பீன்ஸ் ஒரு 50 கிராம் இருக்கு வச்சுக்கோங்க. கேரட் ஒரு 50, பீன்ஸ் ஒரு 50. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்க்கும் ஃபிஷ் வந்து நம்ம உப்பு போடாமல் தான், வெறும் மஞ்சள் பொடி மட்டும்தான் போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் இப்போ நம்ம எவ்வளோ ரைஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக போடுங்க, ரைஸ் போட்டு கிண்டின மாதிரி பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம், அதிகமாக போட்டுறாதீங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு பச்சை மிளகாய் காரம் பத்தலைங்கிறப்ப கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இல்லைன்னா பெப்பர் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் பாருங்கள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசால் பொடி. உங்களுக்கு விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம்,
அது போடும்போது கொஞ்சம் ஃப்ளேவரா நல்லா கரையும் அதுக்காக தான் நான் போட்டுட்டேன் சீரக தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் ஏன்னா செரிமானத்துக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் சீரக பொடி ஒரு கால் டீஸ்பூன் போடுறேன் இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம இந்த உதுத்து வச்சுருக்க ஃபிஷ்ஷு முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா இது துண்டு மீனுனா தான் இந்த மாதிரி செய்ய முடியும் முள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மீனாக வாங்கினீங்கன்னா நமக்கு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது எப்படியே மிக்ஸ் பண்ணி கூட நம்ம சாப்பிடலாம் இதுக்கு சப்பாத்தி கூட இப்படியே சாப்பிடலாம் சைட் டிஷ்ஷாக கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் இதுவே உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னு தோணுச்சுன்னா இதில் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி விட்டாலும் கொஞ்சம் அது தேங்காய் பேஸ்ட் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரும் இல்லையா நல்லாயிருக்கும் இப்போ இந்த கருவேப்பில மல்லி போட்டுக்கிறேன் நம்ம மீன் வந்து அரை கிலோங்க அது சொல்லலை எவ்வளோ இதுன்ட்டு ஹாஃப் கேஜி மீன் எடுத்திருக்கேன் கம்மியாக வேணும்னாலும் கம்மியாக போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துறோம் இல்லைங்களா அதனால் கம்மியாக வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வறுத்து வச்ச முட்டை இருக்குங்களா அதையும் சேர்த்துருவோம் சாதம் ஆற வச்சில்லைங்களா அது கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கையில் உதுத்து விட்டுக்கோங்க ஏன்னா குக்கரில் வைக்கிறதுனால நம்ம காரனா கட்டியாகிடுங்கிறதா ஆற வச்சு இந்த மாதிரி ஒரு அகலமான பத்தலாம் குழஞ்ச மாதிரி ஆகிடும் இப்போ இந்த ரைஸ் நம்ம அதில் போட்டு கிண்ட வேண்டியதான் நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம அவ்வளோ போட்டுக்கலாம் உங்களுக்கு நல்லா வெஜிடபிள்ஸ் ஃபிஷ் நிறைய இருக்கிற மாதிரி வேணும்னா கம்மியாக ரைஸ் போட்டுக்கோங்க இல்லை எங்களுக்கு லேசாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா ரைஸ் கொஞ்சம் கம்மியாக போடுங்க இப்போ கிண்டும் போது பார்த்து மெதுவாக ஸ்லோவாக பண்ணிக்கோங்க அடுப்பு மட்டும் கொஞ்சம் சிம்லியே வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஃபிஷ் ஏற்கனவே வந்து வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு தான் இதெல்லாம் சேர்த்துறோம் அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு கிண்டிக்கோங்க மெதுவாக கிண்டுங்க நல்லா மெதுவாக ஃபிஸ் கிண்டி விட்டுக்கோங்க கட்டி இல்லாத சாதத்தை இது பண்ணிக்கோங்க இந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த ஃபிஷ்ஷு ஃப்ரைட் ரைஸ் பண்ணி பாருங்கள் நல்லா இந்த வாசனை தேங்காய் எண்ணெய் கூட அந்த ஃபிஷ்ஷுக்கும் அதுக்கும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் நான் வேறு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்கள் நல்ல டேஸ்டான சுவையான ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ